ஹாய்ங்க, வெதநிலை இப்போ போட்டு இன்றைக்கி 6 நாளாக ஆச்சுங்க. எவ்வளோ அழகாக பச்சை பசுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேஸ்டினுடைய டேப்புங்க இது. இந்த காற்றுல இந்த ஒரு சவுண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கேட்க தான் தெரியல, பாருங்கள் குருன்னு காற்றடிக்கும் போது கேட்கும், தெரியுதுங்களா அந்த டேப்பு? இந்த கேஸ்டில் பாட்டு பாடும் இல்லைங்களா, அந்த டேப்புங்க நிறைய கட்டியிருக்கேன். ஏன்னா அந்த கொக்கு, நம்ம வீட்டில் வந்து கோழி வளர்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே போகுது. அப்புறம் காக்கா இதெல்லாம் உள்ளே இறங்கி மெரிச்சிச்சு அப்படின்னா விதையெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் இந்த டேப்பு கட்டினதுனால இந்த சவுண்டு காத்தடிக்கும் போது இந்த டேப்பு ஷேக்கிங் ஆச்சு அப்படின்னா சவுண்ட்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ உள்ளே எதுவும் போகாது, நம்ம விதை வந்து சேஃப்டியாகவும் பார்த்துக்கலாம். அதான் இன்றைக்கி 6 நாள் தாங்க ஆச்சு. இவ்வளோ அழகாக பச்சை பசுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி தண்ணி விடணுங்க. தண்ணி விட்டால் தான் இருக்கிற விதை கொஞ்சம் பொரியாமல், வெயில் காஞ்சால் பொரியாமல் சரின்னு முளைஞ்சி வந்துடும். அப்புறம் எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 15 நாள் ஆன உடனே நம்ம சைடு ஓட்ட வேண்டியதுதான், வேலை எப்பயும் போல ஸ்டார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுற அத்தனை நல்லவங்களுக்கும் எனது நன்றி. ஓகேங்க, பாய்.